ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ரா சமையல்ல நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். படம் பார்க்க போகிறோம்னு சொன்னாலே நமக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த பாப்கார்னை வீட்டில் அவ்வளோ சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குறைவான பொருட்கள் போதும். எப்போவுமே பாப்கார்ன் பண்ணுறப்போ கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும், இல்லைனா கீழே வந்து கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆகிரும். பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெடியானதுக்கு அப்புறமா பார்த்தா அவ்வளோ வரும். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் வந்து சரியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், அதே நேரம் கொஞ்சம் கனமாகவும் இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் கனமான பெரிய சைஸ் பேன் எடுத்திருக்கேன். இதில் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் உருகட்டும். இப்போ இதில் நம்ம கார்ன் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து அரை கப் கார்ன் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக நம்ம கலந்து வச்சிடலாம். அது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் போல் ஆகும். இதை வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. குறைவான சூட்லேயும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப அதிகமான சூட்லேயும் இருக்கக்கூடாது. நடுவில் வச்சுக்கோங்க. ஒன்று வெடிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு மூடி வச்சிடணும். நம்ம இப்போ பாருங்கள், ஒன்று வெடிச்சிச்சு, உடனே நான் மூடிட்டேன். நடுவில் மூடியை திறக்காதீங்க, அப்படியே எல்லாம் வெளியே வந்துடும். அந்த சப்தம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தா ரொம்ப வெடிக்கலை, ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணதும் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். ஏன்னா அது ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வெடிக்கும். எல்லாமே வெடித்து அழகாக ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான். நம்ம என்ன தான் கவனமாக பண்ணாலும் ஒன்று ரெண்டு கார்ன் வந்து வெடிக்காமல் இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக டிவி பார்த்துட்டே சாப்பிடும்போது சில நேரம் பல்ல கடிப்பட்டு அப்புறமா கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க, ஏன்னா எப்படியுமே ஒன்று ரெண்டு கார்ன் வந்து வெடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து வெடிக்காமல் இருக்குது. அதனால் இதை எடுத்துட்டோன்னா நம்ம ஜாலியாக படம் பார்க்கலாம். நான் வந்து கால் போல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் சேர்க்க போகிறேன். நம்ம வந்து எப்போவுமே டைரெக்டாக உப்பையும் மிளகையும் சேர்த்தோம் அப்படின்னா பாப்கார்னில் எதுவுமே ஒட்டாமல் எல்லாமே வந்து கீழே போயிடும். அதனால் எப்போவுமே ஏதாச்சும் சீசனிங் சேர்க்குறப்போ பட்டர் வெண்ணெயை வந்து கொஞ்சமாக உருக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அந்த உப்பு மிளகு அந்த சீசனிங் எல்லாம் வந்து பாப்கார்னில் நல்லா பைண்ட் ஆகும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்ணெய் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அப்புறமா நிறைய மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே உப்பு மிளகெல்லாம் வந்து நல்லா அழகாக பைண்ட் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட சால்ட் அண்ட் பெப்பர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, உப்பு மிளகெல்லாம் நல்லா பைண்ட் ஆகியிருக்கு. அடுத்தது வந்து கேரமல் பாப்கார்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு சாஸ் பேனில் 1 கப் சர்க்கரை, இது வந்து 200 கிராம், 1 சிட்டிகை உப்பு, கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரையட்டும். கரைஞ்சதும் இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன். சர்க்கரை பாகு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா அந்த தேன் கலரில் வரும், அது வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணோம். அதே நேரம் கரைஞ்சிடக்கூடாது, அது மேலேருந்து புகை வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால வந்து அந்த தேன் கலர் வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஃபஸ்ட் அந்த தேன் கலர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் தேன் கலர் வந்ததுமே உடனே ரெடி ஆகிரும். சர்க்கரை பாகு ரெடியாகிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு பவுலில் லைட்டாக எண்ணெய் இல்லை வெண்ணெய் சேர்த்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து பவுலில் ஒட்டாமல் அழகாக வரும். அதே நேரம் பவுல் வந்து பிளாஸ்டிக் பவுல் எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து இந்த சர்க்கரை பாகு அவ்வளோ சூடாக இருக்கும், நம்ம ஊற்றினதுமே அது வந்து ஓட்டை விழுந்துடும். அதனால் வந்து அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் எடுக்கக்கூடாது நம்ம. இப்போ பாருங்கள், அந்த ஓரங்கள்லாம் வந்து நிறம் மாற ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போது நல்லாவே கலர் மாறி ஒரு தேன் கலர் வந்திருக்கு. இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சாசரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே நம்ம விட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஆறினதுமே உடைச்சா அப்படியே உடையணும். பாருங்கள், இந்த மாதிரி உடையுதில் இப்போ வந்து சரியான பதத்தில் இருக்குது. நம்ம உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பாப்கார்ன் மேலே சேர்த்துடணும். ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா கரிஞ்சிட்டே இருக்கும். அப்படியே ஒரே நேரம் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூனே ரெடியாக வச்சுருக்கணும். அதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா பாப்கார்ன்லேயும் கேரமல் வந்து நல்லா பைண்ட் ஆகும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன், நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம
இப்போ நம்ம வந்து கேரமல் சேர்த்ததுனால எல்லாமே வந்து ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருக்கும். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் கை வைக்கிற சூடு வந்ததும் அதை வந்து ஒன்னோடு ஒன்று பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ. டடா, நம்மளோட கேரமல் பாப்கார்ன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே எதுவுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக ஒன்று ஒன்றா இருக்குது நம்ம வந்து உடச்சி வச்சதுனால. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இனி படம் பார்க்குறப்போ அப்படியே ஒரு பவுல் நிறைய கேரமல் பாப்கார்ன் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப ஜாலியாக படத்தையும் பார்க்கலாம், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரவுகள் மலரட்டும்.